மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் பேக் டு அனுஸ் எவர்கிரீன் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் சொல்ல போகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ஈஸியாக பண்ணிக்கிறத பார்க்க போகிறோம் அது என்னடானா கேரட் ஹல்வா கஜர் ஹல்வா அப்படின்னும் சொல்லுவாங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ப்ராசஸ்ஸு ப்ராசஸும் கம்மி தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும் 15 to 20 minutes பிடிக்கும் நம்ம செஞ்ச இவ்வளோ ரெசிபீஸில் கொஞ்சம் டைம் பிடிக்கிற ஸ்வீட்னா இதுதான் நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு இது கொஞ்சம் டைம் பிடிக்கும் பட் சூப்பராக இருக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு கேரட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் ஏ விட்டமின் கண்ணுக்கு ரொம்ப நல்லது நமக்கு ஓகே நம்ம கேரட்டை ஏதோ ஒரு வயலில் எடுத்துக்கலாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடாது ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அதுங்க நல்லா சாப்பிடும் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் இங்கே பாருங்கப்பா நமக்கு இப்போ கேரட் ஹல்வாக்கு நமக்கு தேவைப்பட்டது வந்து 8 medium size கேரட் எடுத்திருக்கேன் அதாவது நமக்கு 1/4 kilo மேலேயே கிடைக்கும் அதாவது 1/2 kilo கம்மியாக எடுத்திருக்கேன் அப்புறம் 1 glass மில்க் எடுத்துட்டுருக்கேன் நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் மில்க் எடுத்துக்கலாம் நாம் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போதைக்கு 1 glass மில்க் எடுத்திருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்புறம் முந்திரியும் கிஸ்மிஸும் எடுத்திருக்கேன் இப்போ நாம் படிப்படியாக நம்ம இதை செஞ்சிடலாம் நான் வந்து கேரட்டை சாப்பரில் போட்டு சாப் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணும்னா நல்லா துருவி விட்டுக்கலாம் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் பாருங்கள் நான் வந்து பசு நெய் எடுத்திருக்கேன் நான் இது அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஸ்ரீமிட்டாய் இது வந்து ஒரு 3 spoons எடுத்துக்கிறேன்ப்பா ஃபஸ்ட்டே போட்டுறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் நெய் வந்து யூஸ் பண்ணல ஏன்னா இது நெய்யில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் பசங்களுக்கு கொடுக்கறதுனால ஸோ நோ ப்ராப்ளம் இது பசு நெய் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் மெல்ட் ஆகிக்கிட்டோம் இப்போ நமக்கு நெய் ஹீட் ஆயிருது நான் வந்து இந்த கிஸ்மிஸையும் இதையும் சேர்த்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் ஓகே ரொம்ப கலர் மாற வேண்டாம் ஜஸ்ட் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம்ப்பா ஃப்ரை பண்ணிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டில் இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு வேணும்னா இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களேன்னா இது ஃப்ரை ஆன உடனே நீங்கள் டைரெக்டாக கேரட் போட்டு விட்டுடலாம் ஓகேவா லாஸ்ட்டில் நம்ம போட்டுனா அது க்ரன்ச்சியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி வேண்டாம் இதுலேயே சாஃப்டாக இருக்கட்டும் சாஃப்டாக இருட்டும் அப்படின்னு நினச்சிங்களானா இது முடிஞ்ச உடனே நீங்கள் கேரட்டை போட்டு விட்டுருலாம் கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டோம் இப்போ முந்திரியெல்லாம் நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் அதே நெய்யில் நமக்கு பாருங்கள் கொஞ்சம் நெய் மீந்திருக்கு இல்லையா அதே நெய்யில் நான் இப்போ இந்த கேரட்டு ஃபுல்லாக போட்டுக்க போகிறேன் கேரட்டை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வேணும்னா குக்கர்லேயும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம ஒரு மூடி வச்சு இதை நம்ம இது பண்ணிப்போம் இல்லையா அந்த அந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா குக்கரில் வச்சுட்டு ஒரு 2-3 whistles விட்டுக்கலாம் அந்த மாதிரியும் செய்யலாம் பட் நான் இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேன் நீங்கள் இப்படி பேனாக எடுத்துட்டா நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பேனாக எடுத்துட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு கலரி விடுறதுக்கு அதுக்கு கொஞ்சம் ஹையில் வச்சுக்கிறேன் ஹையில் வச்சுட்டு இதை கொஞ்சம் நல்லா ஒரு 1 minute பண்ணிட்டு ஸ்மெல் அந்த நெய்யில் பண்ணுறதுனால செம்மையாக வருதுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது ஹெல்த்தியான ஸ்வீட்டு கஜ்ஜர் ஹல்வா கேரட் ஹல்வா பசங்க நிஜமாக நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நல்ல டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு இதுலேயே நீங்கள் பீட்ரூட்டும் செஞ்சுக்கலாம் பீட்ரூட் அல்வாவும் செய்யலாம் அது கொஞ்சம் டேஸ்ட் வேரியேஷன் இருக்கும் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் இது முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு ஒரு 1 minute இதை பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பால் விட்டுக்க போகிறேன் சிம்மில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ நான் பால் விட்டுருக்கேன் பால் விட்டுட்டு இந்த பால்லையே தான் இது இப்போ கொதிக்கணும் அதாவது இந்த பால்லையே இது குக் ஆகணும் இன்னும் கொஞ்சம் பால் தேவைப்படும் இங்கே பாருங்கள் 1.5 எடுத்திருக்கேன் நான் 1.5 tumbler பால் எடுத்திருக்கேன் இப்போ இதுலேயே நாம் வந்து இது நல்லா நமக்கு குக் ஆகணும் குக் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஃப்ளேம் லோ வேண்டாம் ஹை வேண்டாம் மீடியமில் வச்சுக்கோங்க ஒன்றும் ஆகாது நடுவில் நாம் இதை கலரி விட்டுட்டே இருக்கணும் இதை இப்போ நாம் மூடி வச்சுக்கலாம்
இந்த மாதிரி மூடி வெச்சிரலாம் நாம வந்து மீடியம்ல வெச்சிருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 1 மினிட் ஒரு வாட்டி நாம இத நல்லா கலரி விட்டுட்டே வரணும்பா இங்க தான் நமக்கு டைம் கொஞ்சம் நிறைய பிடிக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி வரும் நமக்கு மறுபடியும் ஒரு வாட்டி கலரி விடணும் இந்த மாதிரி இந்த பால்லயே இது நமக்கு நல்லா கொதிச்சி டைட் ஆகணும் அந்த அளவுக்கு நாம வெச்சிக்கணும் அதுக்கு தான் நான் ஹை வைக்காதீங்கன்னு சொன்னேன் ஹை வேண்டாம் லோவும் வேண்டாம் மீடியம்ல வெச்சா போதும் நமக்கு ஃபாஸ்டாவும் குக்க ஆகும் இன்னொரு வாட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நமக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் வத்திருச்சு அதாவது இது வந்து ஒரு 60 to 70% குக்க ஆயிருது இந்த டைத்துல நான் வந்து ஒரே ஒரு கப் அளவுக்கு sugar எடுத்துர்க்கேன் ஒரு கப் sugar போடுறேன் நீங்க உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் இன்னும் ஸ்வீட்டா வேணும் சாரி அப்படி நினைச்சீங்களானா நீங்க 1/2 கப் எடுத்துக்கலாம் நான் 1 கப் தான் போட்டுர்க்கேன் அதுக்கும் கம்மியா தான் போட்டுர்க்கேன் ஏன்னா இதுலயே நமக்கு ஸ்வீட்னஸ் இருக்கும் கேரட்ல இருக்கு அதாவது மில்க்ல இருக்கு அப்புறம் கிஸ்மிஸ் நெய் எல்லாம் போட்டுர்க்கோம் சோ நான் sugar கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கேன் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் வேணும்னா 1/2 கப் போட்டுக்கலாங்க அது உங்க இஷ்டம் உங்க டேஸ்ட்க்கு பொறுத்தது இத போட்டுட்டு இப்போ இது நல்லா வந்து இன்னும் கெட்டியா ஆகணும் நமக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இது கொதிச்சு வரணும் அப்ப வரைக்கும் இது இப்படி தான் க்ளோஸ் பண்ணி நாம பண்ணிட்டே வரணும் இப்போ பாருங்க இது டைட் ஆயிருது நமக்கு இப்போ நான் வந்து இதல இலாச்சி பவுடர் போடுறேன் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இல்ல பிடிக்கல இது போட பிடிக்கல அப்படினா உங்களுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க இங்க பாருங்க இந்த மாதிரி டைட்டா வருது இன்னும் கொஞ்சம் வரணும் ஒரு 1 மினிட் இல்ல 2 மினிட்ஸ்ல இது இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிடும் நாம இறக்கி விட்டுறலாம் பாத்தீங்களா இந்த மில்க் அந்த sugarோட ஜூஸ் எல்லாமே சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி டைட் ஆயிருச்சு கேரட் நல்லா குக்க ஆயிருச்சு இதுல நமக்கு வெந்திருது இந்த பால்லயே நம்ம செய்யிறதுனால இது வந்து சூப்பர் டெக்ஸ்சர் கொடுக்கும் இந்த டைத்துல நீங்க வேணும்னா இன்னும் ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன்ஸ் நெய் போட்டுக்கலாம் நான் வந்து போடல ஃபர்ஸ்ட் போட்டதே போதும்னு நான் போடல உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டா நெய் போடலாம் இல்ல கோவா போட்டுக்கலாம் இல்ல பன்னீர் நம்ம மில்க் விட்டோம் பாத்தீங்களா உடனே பன்னீரும் விட்டுக்கலாம் இதல கொஞ்சம் ஈக்குவலா நம்ம 1 கப் கேரட் 1 கப் பன்னீர் அந்த மாதிரி போட்டு பன்னீர் போட்டுக்கலாம் இதலயே இல்ல கோவா போட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு கூட கொடுக்கும் நான் வந்து இத ரொம்ப சிம்பிளா இப்படி செய்யலாம் அப்படினு செய்றேன் இன்னும் அந்த மாதிரி வேணும்னா நீங்க கோவா கிடைக்கும்ல வெளிய நமக்கு கோவா வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் கரெக்ட் டெக்ஸ்சர் வந்திருச்சுப்பா இப்போ நாம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு டிஷ் அவுட் பண்ணிரலாம் பாருங்கப்பா நமக்கு வந்து இப்ப கேரட் அல்வா ரெடி ஆயிருது ஓகே இந்த மாதிரி நான் கார்னிஷ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு இன்னும் எந்த மாதிரி வேணும்னா நீங்க அந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம் எக்ஸலென்ட்டா வந்திருக்கு பெருமாளுக்கு காமிச்சாச்சு இப்போதான் அம்சேல் பண்ணிட்டேன் பெருமாள் தயாருக்கு எல்லாம் சோ இது இப்போ எப்படி இருக்குங்கறதை நாம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன் எக்ஸலென்ட்டா இருக்கு sugar patients ஒரு ஸ்பூனோட நிறுத்திடுங்க மத்தவெல்லாம் பசங்களுக்கு கொடுத்துருங்க எக்ஸலண்டா என்ஜாய் பண்ணுவாங்க ஓகே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஹெல்தியான ஒரு ரெசிபி ஓகே பை பை